இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2015 ரிலீஸ் ஆன தி கர்ப்ஸ் ஆஃப் ஆனா ஃப்ரீட்ஸ். ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லணும்னா, இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ஆக்டரஸ் இறந்து போயிடுறா. சோ அந்த இறந்த உடலை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மார்ச்சரிக்கு கொண்டு வராங்க. அப்போ அந்த மார்ச்சரியில வேலை பார்க்கற ஒருத்தவனுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இந்த மூணு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்லே வச்சு, அதாவது அந்த பொண்ணுக்கு உடம்புல உயிரே இல்ல, அந்த டெட் பாடிய இந்த மூணு நாய்களும் சேர்ந்து ரேப் பண்றாங்க. அப்போ திடீர்னு இந்த ஆக்டர்ஸ்க்கு உயிர் திரும்ப வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அதே போல இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வேற லெவல்ல இருக்கும். படம் பாக்குறதுக்கே செம்ம விறுவிறுப்பா இருக்கும். இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரிய தெளிவா புரியற போல 15 நிமிஷத்துல சொல்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க நம்ம படத்துக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா, அவளை ஸ்ட்ரக்சர்ல வச்சு மார்ச்சரிக்கு கொண்டு போறாங்க. இப்ப பேக்ரவுண்ட்ல ஒரு நியூஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அது என்ன நியூஸ்னா, ஒரு ஃபேமஸான ஆக்டர்ஸ் ஒண்ணு இறந்து போயிட்டாங்க. அதனால அவங்களோட ரசிகர்கள்லாம் ரொம்ப கவலையா இருக்காங்கன்னு அந்த நியூஸ்ல சொல்றாங்க. அந்த மார்ச்சரியில ஒருத்தவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் அந்த டெட் பாடிய மார்ச்சரிக்கு தள்ளிட்டு போய், அந்த பொண்ணு ஃபேமஸான ஒரு ஆக்டர், அதனால அந்த ஆக்டர் அவன் செல்போனால போட்டோ எடுத்து அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் சென்ட் பண்றான். அதே சேம் டைம்ல ரெண்டு பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வரானுங்க. வந்தவனுங்க அந்த ரிசப்ஷன் லேடி கிட்ட, என்னோட ஃப்ரெண்ட் இங்க ஒர்க் பண்றான், அவன் பேரு பாவ், அவனை நாங்க பாக்கணும்னு சொல்றான். சரி ஓகே வெயிட் பண்ணுங்க, நான் கால் பண்ணி வர சொல்றேன்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. சரின்னு ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுலயும் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கானு, அவன் பயங்கர ஜொல்லு பாட்டியா இருப்பான் போல, ஜொல்லு பாட்டின்னு கூட சொல்ல முடியாது, பயங்கர சைக்கோவா இருப்பான் போல. அங்க ரெண்டு பொண்ணுங்க உட்கார்ந்து இருக்காங்க. அந்த பொண்ணுங்களை பார்த்து ரொம்ப அசிங்க அசிங்கமா பேசிட்டு இருக்கான். பக்கத்துல ப்ளூ கலர் ஷர்ட் இருக்கான, அவன் கொஞ்சம் ரொம்ப நல்லவனா இருப்பான் போல. டேய் ஏன்டா மச்சான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, அருவருப்பா இருக்கடான்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல அவனோட ஃப்ரெண்டு பாவம் வந்துருவான். வந்த உடனே, என்னடா மச்சான் அந்த ஆக்டர் வந்துட்டாளா அப்படின்னு கேட்பான். இவன் ஏற்கனவே போட்டோ எடுத்து இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அனுப்பிச்சிருப்பான். வந்துட்டா வந்துட்டா இங்கதான் இருக்கா, சரி ஓகே இந்த விஷயத்தெல்லாம் இங்க பேசக்கூடாது வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போறான். தனியா ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறான். அங்க போன உடனே அந்த சைக்கோ என்ன சொல்றான், ஏன்டா மச்சான் உனக்காக நான் சரக்குலாம் வாங்கி வச்சிருக்கேன், இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க, இன்னுமா வேலை இருக்கு, எனக்கு இன்னும் டியூட்டி முடியவே இல்ல, 12 மணி ஆகும்னு சொல்றான். சரி ஓகே விடு, இங்கேயே சரக்கு அடிக்கலான்னு சொல்லிட்டு மூணு பேரும் அங்கேயே சேர்ந்து சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்போ அந்த சைக்கோ கேக்குறான், ஏண்டா அந்த ஆக்டரை டிரெஸ் எல்லாம் இல்லாம போட்டோ எடுத்து அனுப்ப சொன்னா, நீ டிரெஸ்ஸோட போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்க. அதுக்கு அவன் என்ன சொல்றான், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, இங்கேதான் இருக்கா, நான் நேராவே அழைச்சு போய் காட்டுறேன்னு அழைச்சிட்டு போறான். என்னடா மச்சான் இப்ப யாருமே இருக்க மாட்டாங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் மட்டும் தான் இருப்பேன்னு சொல்லி அந்த மார்ச்சரிக்குள்ள அழைச்சிட்டு போறான். அந்த நல்லவன் இருப்பான், ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கானே அவன், நானும் வரல நீங்களே போய் பாத்துருவாங்கடான்னு சொல்லிட்டு வெளியில நிக்கிறான். ஆனா எச்சிவா போலாம் உள்ள, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க பாத்துருவோம் சொல்லி அவனையும் கூட கூப்பிட்டு போறானுங்க. உள்ள போன அவன் ஃப்ரெண்டு ஒரு டெட் பாடியை ஓபன் பண்ணி காட்டுறான். அது வேற ஒரு பாடி. அதை பார்த்த உடனே உனக்கு ரெண்டு பேரும் பயந்துட்டானுங்க. டே என்ன மச்சான் விளையாண்டுட்டு இருக்கியா அப்படின்னு அந்த சைக்கோ கேக்குறான். சரி வா காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆக்டரோட டெட் பாடியை ஓபன் பண்ணி காட்டுறான். அதை பார்த்த உடனே, என்னடா இவ்வளவு அழகா இருக்கா, இவ உயிரோட இருக்கும் போது எவ்வளவு அழகா இருப்பா, இதே உயிரோட இருந்தா இவ்வளவு நம்ம கிட்ட போய் பார்க்க முடியுமா, அந்த டெட் பாடிய அந்த சைக்கோ பாத்துக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் போதை மருந்து எல்லாம் வச்சிருப்பான போல. அந்த போதை மருந்து எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த சைக்கோ என்ன சொல்றான், அந்த டெட் பாடி கூட கொஞ்ச நேரம் இருக்க போறேன்னு சொல்றான். அந்த நல்லவன் சொல்றான், ஏண்டா உனக்கு என்ன பைத்தியமா, ஒரு டெட் பாடி கூடவா விட்டு வைக்க மாட்டே, உனக்கு பிடிக்கலன்னா நீ வெளியே போடா, நாங்க பாத்துக்கிறோன்னு அந்த சைக்கோ சொல்றான். அதுக்கு அந்த பாவம் என்ன சொல்றான், எல்லா மார்ச்சரியிலயும் சின்ன பொண்ணுங்களா வந்தா இப்படிதான் நடக்கும், நானும் ஒரு பொண்ணு கூட ஏற்கனவே ஒன்னா இருந்திருக்கேன்டான்னு சொல்றான். கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்து அவன் அவங்க கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த ப்ளூ கலர் ஷர்ட் நல்லவனுக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. நான் இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்புறேன்டான அவன் சொல்றான். அதுக்கு பாவம் சொல்றான், நீ ஒன்னும் கிளம்ப தேவையில்ல, நீ இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்றான். பக்கத்து ரூம்ல போய் பாவும் நல்லவனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ அந்த சைக்கோ என்ன பண்றானா, அந்த டெட் பாடியை கூட விட்டு வைக்காம நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த நல்லவன் வெளியில நின்னுக்கிட்டு பயங்கரமா கத்துறான், அட பாவீங்களா இவ்வளவு மோசமான கூட இவ்வளவு நாள நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன்னு அசிங்கமா கழுவி கழுவி ஊத்துறான். இப்ப அந்த சைக்கோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டான். இப்ப அவன் ஃப்ரெண்டு பாவ போறான். கொஞ்ச நேரத்துல அந்த பாவு பயங்கரமா கத்திட்டு கீழே விழுகுறான். என்னன்னு பார்த்தா இவனுங்க ரெண்டு பேரும் ஓடி உள்ள வந்து பாக்குறானுங்க. அந்த பொண்ணு உயிரோட இருக்கு, இந்த பொண்ணு எப்படிடா இறந்தான்னு கேட்கும் போது அப்ப அந்த பாவ சொல்றான், இந்த பொண்ணு ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கா, அங்க போனவன் பயங்கரமா குடிச்சிருக்கா, அப்போ ஹார்ட் பீட் நின்றுச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க, அப்போ டாக்டர் சொல்லியிருக்காரு இவ ஆல்ரெடி இறந்துட்டான்னு, அதனால மாச்சரிக்கு கொண்டு போக சொல்லிட்டாங்கடா, அதனாலதான் நான் மாச்சரிக்கு கொண்டு வந்தேன். இந்த நல்லவன் இருக்கானே அவன் என்ன பண்றான், ஓடி போய் தண்ணிலாம் எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்து ஏந்திரிங்க ஒண்ணு இல்ல ஏந்திரிங்கன்னு சொல்றான். அந்த பொண்ணால பெருசா பேசவும் முடியல ஏந்திரிக்கவும் முடியல, ஏன்னா அந்த பொண்ணு அன்கான்சியஸாவே இருக்கா. அந்த நல்லவன் ஒரு டிரெஸ் எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணுக்கு போட்டு விட்டுட்டு இருக்கான். சைக்கோ பாவ கிட்ட கேக்குறான், அந்த பொண்ணு உன் மூஞ்ச பாத்துட்டாளான்னு. அதுக்கு பாவ சொல்றான், ஆமா பாத்துட்டான்னு நினைக்கிறான்னு. அப்போ யாரோ வர போல சவுண்ட் கேக்குது. அதை கேட்ட உடனே வாங்கடா போய் ஒளிஞ்சுக்கலான்னு அந்த டெட் பாடியை மூடிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க. அப்போ அங்க இன்னொரு வாட்ச்மேனு ஒரு டெட் பாடிய உள்ள தள்ளி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இந்த பொண்ணு கண்ணை ஓபன் பண்ணி அவனை கூப்பிடுறதுக்காக அப்படியே ட்ரை பண்ணி பாக்குறா. ஆனா அவளால முடியாது, ஏன்னா அவ ஆல்ரெடி போதையில இருக்கா. இந்த வாட்ச்மேன் வேற ஹெட்போன் போட்டுறதுனால இவ கத்துறது கூட அந்த வாட்ச்மேனுக்கு காதல் விழுல. அந்த பொண்ணுக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உணர்ச்சிகள்லாம் வர ஆரம்பிக்குது, கை கால் எல்லாம் அசைய ஆரம்பிக்குது. ஆனா அந்த வாட்ச்மேனு எதையும் கண்டுக்காம
இல்லாம அங்க இருந்து போயிடுறான். இப்ப அந்த மூணு பேரும் அங்க வரானுங்க. மூணு பேரும் வந்த உடனே அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா, பிளீஸ் தயவு செய்து என்ன விட்டுருங்க, வெளியே போனானு அவங்களை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்றா. அதுக்கு இந்த சைக்கோ டென்ஷன் ஆகி கொஞ்ச நேரம் அமைதியாருன்னு சொல்றான். அதுக்கு அந்த நல்லவன், ஏன்டா இப்படி சொல்ற, இந்த பொண்ணுக்கு இப்ப மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்படுதுரா, உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போனா இந்த பொண்ணை காப்பாத்திடலான்னு சொல்றான். சைக்கோ சொல்றான், கொஞ்ச நேரம் வாய மூடு, என் கூட வாங்கடான்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு அழைச்சிட்டு போய் மூணு பேரும் பேசுறானுங்க. இந்த பொண்ணு நம்ம மூணு பேரும் பேசியும் பாத்துட்டா, கண்டிப்பா அவ வெளியில போனா நம்ம மூணு பேரையும் மாட்டி விட்டுருவா, நமக்கு தான் பிரச்சனைன்னு சொல்றான். அதுக்கு எந்த நல்லவன் சொல்றான், எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு அந்த சைக்கோ சொல்றான், நான் பண்ணும் போது கூட என் மூஞ்சியாவ பாக்கவே இல்லை, ஆனா பாவ பண்ணும் போது பாவ மூஞ்சிய அந்த பொண்ணு பாத்துட்டா. அதுவும் இல்லாம அவ நல்லா வெளியே போயிட்டானா, அவ மிகப்பெரிய ஃபேமஸான ஆக்டர், அவகிட்ட இருக்க பணத்தை வச்சு நம்மள என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம எல்லாரும் மாட்டிக்கிட்டோம்னா. அதுவும் இல்லாம பாவ பாரு, அவனுக்கு 22 வயசு தான் ஆகுது, நம்மளாலதான் அவன் மாட்டிக்கிட்டான், அவனோட ஃபியூச்சரை பாக்கணும்னு சைக்கோ சொல்றான். அந்த நல்லவனை இப்ப கொஞ்சம் யோசிக்கிறான், சரி வாங்கடா வெளியில போலான்னு சொல்றப்ப அந்த பொண்ணு என்ன பண்றா, பிளீஸ்டா என்னையும் வெளியே கூப்பிட்டு போங்கடான்னு பயங்கரமா கெஞ்சிக்கிட்டே இருக்கா. அப்போ அந்த நல்லவன் என்ன பண்றான், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணை நான் வெளியே கூப்பிட்டு போறேன்னு அந்த ஸ்ட்ரக்சரை தள்ள ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த சைக்கோவுக்கு செம்மையா கோவம் வந்து அந்த நல்லவனை போட்டு சம்மாடி அடிக்கிறான். உனக்கு என்னடா பைத்தியம் பிடிச்சிருச்சா, எங்க ரெண்டு பேரையும் மாட்டி விட்டு நீ மட்டும் தப்பிச்சிடலான்னு பாக்குறியான்னு செம்மையா போட்டு அடிக்கிறான். அவன் கோவத்துல அடிச்சு அடியில நல்லவனுக்கு மண்டை உடஞ்சு ரத்தமா போயிட்டு இருக்கு. பாவ சொல்றான், என்னடாச்சு உனக்கு, எதுக்கடா நம்ம ஃப்ரெண்டை போட்டு நீ இப்படி அடிக்கிறான்னு. இவனை கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு நல்லவனை போய் பாவ கிட்ட போய் பாக்குறான். அப்பதான் அவனுக்கு மண்டை உடஞ்சி ரத்தம் போயிட்டு இருக்குன்னு பாக்குறான். அந்த சைக்கோ நல்லவன் கிட்ட வந்து, சாரிடா மச்சான் தெரியாம அடிச்சிட்டா, நான் உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன்னு பாக்குறப்ப இப்பதான் பாவு ஒன்னு சொல்றான். என்ன விஷயம்னா, ஏற்கனவே ஒரு வாட்ச்மேன் உள்ள வந்திருப்பான், அவன் வெளியே போகும்போது வெளியில லாக் பண்ணிட்டு போயிடுவான். சோ அந்த சாவியும் அந்த வாட்ச்மேன் தான் இருக்கும். இப்போ அந்த சைக்கோ என்ன பண்ணலாம்னு கேட்கும் போது அதுக்கு அவன் சொல்றான், நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் போன் பண்ணி அவனை வர சொல்றேன், அதுக்கு முன்னாடி இந்த இடத்த கிளீன் பண்ணணும்னு அந்த நல்லவனை இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல சாட்சி வைக்கிறானுங்க. நீ கொஞ்சம் ஆடாமாரு, நீ ஆட உனக்கு பிளட் அதிகமா வந்துகிட்டே இருக்குன்னு அந்த சைக்கோ சொல்லிட்டு அதே ரூம்ல அந்த ஆக்டரையும் ஒரு இடத்துல தள்ளி வச்சுட்டு அந்த இடத்த சுத்தமா கிளீன் பண்றானுங்க. அப்போ அந்த நல்லவன் அந்த பொண்ணை பாக்குறான், சாரி என்ன மன்னிச்சுட்டு, என்னால உன்னை காப்பாத்த முடியல, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்றானா, ஏற்கனவே உனக்கு அடிபட்டிருக்கு, நீ அசையாத. இப்ப பாவ அந்த வாட்ச்மேனுக்கு கால் பண்றான், மத்தவன எல்லாம் ஒளிஞ்சுக்கிறானுங்க. வந்தவங்க கிட்ட பாவ சொல்றான், நான் ட்ரெஸ் மாத்த உள்ள வந்தேன், அப்ப யாரோ வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க, எனக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறப்ப யாரோ என்ன க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றான். அப்ப அந்த வந்த வாட்ச்மேன் என்ன கேக்குறானா, இப்ப புதுசா இறந்து போனாலட அந்த ஃபேமஸான ஆக்டர் இங்கதான் இருக்காளான்னு கேக்குறான். அதுக்கு பாவ சொல்றான், ஏன்டா இப்படி அலையறேன்னு சொல்லி அவன் அங்க இருந்து அழைச்சிட்டு போறான். இப்போ சைக்கோ வந்து அந்த நல்லவனும் பாக்குறான். அப்போ நல்லவனுக்கு ஆல்ரெடி ரத்தம் நிறைய வெளியே போயிடுச்சு, அதனால அவனோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவன் டே ஜேவி, அவன் பேரு இந்த படத்துல ஜேவி, டே ஜேவி ஜேவின்னு கத்துறான். பட் ஆனா அவன் கண்ணே திறக்கல. என்னன்னா அந்த நல்லவன் உயிர் பிரிஞ்சிடுச்சு, அவன் ஆல்ரெடி இறந்துட்டான். அதை பார்த்து அந்த பொண்ணு பயங்கரமா அழுகுறா, என்ன காப்பாத்த போய் அவன் இறந்துட்டானேன்னு. இப்ப வெளியே போன பாவ திரும்பி வரான், திரும்பி உள்ள வந்து பார்த்தா அந்த சைக்கோ தம் அடிச்சுட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பாவ கேக்குறப்ப, நான் எவ்வளவோ காப்பாத்த ட்ரை பண்ண, அவனோட பிளட் அதிகமா வெளியில போனதுனால அவன் இறந்து போயிட்டான்னு சொல்றான். பாவ ரொம்ப ஃபீல் பண்ணி பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறான். நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்னு சொல்றான். வெளியே வாடான்னு பாவ வெளியில கொண்டு போய் அந்த சைக்கோ என்ன சொல்றானா, நம்ம ஃப்ரெண்டை வெளியே தூக்கி போய் எங்கனா போட்டுடலாம், அதே போல அந்த பொண்ணையும் நம்ம கொண்டுடலாம், அந்த பொண்ணு நம்மள பாத்துட்டா நம்மளால தப்பிக்கவே முடியாது, நம்மளோட லைஃபே அவ்வளவுதான், நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், சோ அதனால அந்த பொண்ணை நம்ம கொண்டுடலாம்னு சொல்றான். அந்த பொண்ணுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உணர்வுகள்லாம் வந்து அதுல இருந்து கீழே விழுந்து லைட்டா அப்படியே ஏந்திரிக்க ட்ரை பண்றா. அந்த நல்லவன் இறந்து கிடக்குறான்ல, அவன் பாக்கெட்ல ஒரு போன் இருக்கு, அப்படியே மெதுவா அவன் கிட்ட நகர்ந்து வந்து அவன் போனை எடுத்து யாருக்கோ கால் பண்ண ட்ரை பண்றா. அந்த நேரம் அந்த சைக்கோ ஓடி வந்து போனை புடுங்குறான். யாருக்கு கால் பண்ண, ஒழுங்கா சொல்லு, எங்களை மாட்டி விடலான்னு பாக்குறியான்னு கேக்கும் போது அவ சொல்றா, எங்க அப்பாவுக்கு தான் கால் பண்ணேன்னு. ஆனா இவ ஆல்ரெடி டயல் பண்ணி பேசியிருப்பா, யாருக்கிட்டனா உங்க அப்பா கிட்ட, எங்க அப்பாவுக்கு தான் கால் பண்ண, நான் உயிரோட இருக்குன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன், உங்களெல்லாம் யாருக்கிட்டையும் நான் மாட்டி விட மாட்டேன்னு சொல்றான். சரி நமக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மறுபடியும் வெளியே தள்ளிட்டு போகும்போது சடனா அந்த போன்ல இன்கமிங் கால் வருது. யாரா இருக்குன்னு பார்க்கும் போது இவளோட அப்பா தான் மறுபடியும் கால் பண்றாரு. இவ ஏதோ பேச வரா, அப்போ காதல விழுந்துரும்னு சொல்லி வாய பொத்துறான்னு அந்த சைக்கோ சொல்றான். அப்ப இவன் ஓடி வந்து அவ வாய பொத்துறான். அந்த பக்கம் போன்ல இவன் யாருன்னு கேட்கும் போது, நீங்க தான் கால் பண்ணீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணீங்க, நான் ஹலோ ஹலோன்னு கத்துறேன், ஆனா நீங்க எதுவுமே சொல்லல, நீங்க யாருன்னு கேட்கும் போது அப்பதான் இவனுங்களுக்கு புரியுது, இவ பொய் சொல்லியிருக்கா அப்பா கிட்ட பேசினேன்னு. உடனே சும்மா இருப்பான அந்த சைக்கோ மறுபடியும் அவளை அந்த ரூமுக்கு அழைச்சிட்டு போய் அவளை சம்மாடி அடிச்சு கழுத்தை நெரிச்சு கொல்ல ட்ரை பண்றான். அப்பா பாவ கிட்ட சொல்றான், நீ இங்கே இரு, இவ கை காலெல்லாம் கட்டி போடு, நான் வெளியில போய் ஒரு குப்பை தொட்டியை தூக்கிட்டு வரேன், ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்டோட டெட் பாடியா இங்க இருந்து நம்ம வெளியே தூக்கிட்டு போயிடலாம், அதுக்கப்புறம் இவளை பாத்துக்கலான்னு அங்கே இருந்து அந்த சைக்கோ மட்டும் வெளியே போறான். இப்போ அவன் கை காலெல்லாம் கட்டி போடுறதுக்காக அந்த டேப்பெல்லாம் எடுக்கும் போது இவ சொல்றா, நீ அவனை நம்பாத, அவன் உன நல்லா மாட்டி விட பாக்குறான்,
நீ ஒன்னும் கொலை பண்ணல, நான் வெளியே போனா எதுவுமே சொல்ல மாட்டேன், உனக்கு ஒன்னு தெரியுமா, உன் ஃப்ரெண்ட அவன் தான் கழுத்து நெரிஞ்சு கொன்னா, நான் என் கண்ணால பார்த்தேன்னு சொல்றா. நான் சொல்றது எல்லாமே உண்மை, நீ சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாதுன்னு அவ சொல்ல சொல்ல எதுவுமே கேட்காம அவன் வாயலா டேப்பால க்ளோஸ் பண்ணிட்டு அவன் கைய காலெல்லாம் கட்டி போட்டு அங்க கிளீன் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறான். வெளியே இந்த சைக்கோ குப்பை தொட்டியை தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்கான். அப்போ இந்த சமயம் தான் இவளுக்கு நல்ல சான்ஸ், எப்படியாவது கையில உள்ள கட்டெல்லாம் அவுத்துட்டு இங்கிருந்து தப்பிக்கணும்னு நினைச்சு அதே போல ட்ரை பண்றா. ஒரு வழியா வாயில உள்ள பிளாஸ்டரி கையில உள்ள கட்டை எல்லாத்தையும் அவுத்துட்டு அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து கீழே விழுகுறா. அவளால நடக்க முடியல, தவழ்ந்துகிட்டு பக்கத்து ரூமுக்கு போறா. வெளியே போன அந்த சைக்கோ குப்பை தொட்டியோட மறுபடியும் அந்த ரூமுக்குள்ள வந்து பாக்குறான். அந்த பொண்ணை காணோம். பாபா கூப்பிட்டு என்னடா பண்ண, நான் உங்ககிட்ட என்னடா சொன்னா, அவனை பிடிச்சி செம்மையா திட்டுறான், நீ சொன்னா போலயே அந்த பொண்ணை கட்டி போட்டுட்டு தானே இங்க இருந்து போனேன்னு சொல்றான். இப்ப இவன ரெண்டு பேருமே அந்த பொண்ணை தேட ஆரம்பிக்கிறானுங்க. நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போய் பாக்குறேன்னு ரெண்டு பேரும் தேடுறானுங்க. இப்போ அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஒரு ரூம்ல ஒளிஞ்சிருக்கா. இப்போ அந்த சைக்கோ போறத இந்த பொண்ணு பாக்குறா. இந்த படத்துல இந்த பொண்ணு செம்மையா ஆக்ட் பண்ணிருப்பா. இந்த சீன்லாம் இந்த பொண்ணு பயந்து பயந்து தவழ்ந்து போகும்போதெல்லாம் நம்ம படம் பார்க்கும் போதே மனசுக்குள்ள பக்கு பக்குன்னு இருக்கும். அந்த சைக்கோவும் தேடி தேடி பார்ப்பான். ஆனா இந்த பொண்ணு எப்படியோ கஷ்டப்பட்டு தவழ்ந்து போய் அந்த லிப்ட் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அந்த லிப்டுக்குள்ள போயிடுவா. லிப்ட் க்ளோஸ் பண்ற நேரத்துல இவ அந்த பட்டனை அழுத்தும் போது கரெக்டா சைக்கோ உள்ள வந்துருவான். பார்த்தவன் சும்மா இருப்பானா, ஆல்ரெடி செம்ம டென்ஷன்ல இருக்கான். ரெண்டு காலையும் பிடிச்சி தர தரன்னு அங்கே இருந்து இழுத்துட்டு போவான். அப்போ அவ செம்மையா கத்துவா, என்னை விட்டுடுறா, பிளீஸ் பிளீஸ் என்னை விட்டுடுறான்னு. ஆனா அவன் காதலே வாங்க மாட்டான். பக்கத்துல இருக்கிற ஒரு ரூம்ல போய் அடைச்சு போட்டுருவான். அப்புறம் அந்த பாபு அங்க இருந்து வருவான். அவங்கிட்ட என்ன சொல்லுவானா, இந்த பொண்ணை நீ தான் கொல்லணும். அவன் உடனே ஐயோ என்னால முடியாதுன்னு சொல்லுவான். அப்ப இவன் என்ன சொல்றான், நான் இந்த பொண்ணை கொண்டுட்டேன்னா ரெண்டு கொலை பண்ணவனான்னு ஆயிடுவேன், அப்ப நீ மட்டும் தப்பிச்சிடலான்னு பாக்குறியா, இந்த பொண்ணை நீ தான் கொலை பண்ணணும், வேற வழியே இல்லைன்னு சொல்லி ஒரு பில்லோவை அவன் கையில கொடுக்குறான். சும்மா கிடந்தவளை எழுப்பி விட்டு என்னென்ன பண்றான்னு பாருங்க. சரி ஓகேவா, ரெண்டு பேரும் சேர்ந்தே சாவடிக்கலான்னு அந்த பில்லோவை எடுத்து அவன் முகத்தை மூடி நல்லா அழுத்தி அவளை சாவடிக்க ட்ரை பண்றானுங்க. ஆனா அவ துடி துடிக்கிறா, என்னை விட்டுடா விட்டுறான்னு பிடிச்சி கத்துறா போலவே கையும் காலையும் ஆட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா இவனுங்க கண்டினியூவா விடாம அந்த பில்லோவை வச்சு மூடிக்கிட்டே இருப்பானுங்க. ஒரு வழியா அவ இறந்துருவா. பாபு உட்காந்து செம்மையா அழுகுறான், மேல மேல தப்பு பண்ணிட்டு இருக்கோம் பாரு அப்படின்னு. அடுத்தது அந்த நல்லவன் இறந்துருப்பானே, அவன் டெட் பாடி எடுத்துட்டு வந்த குப்பை தொட்டிக்குள்ள போட்டு நீ இந்த பொண்ணை கிளீன் பண்ணி வைன்னு சொல்லிட்டு அந்த குப்பை தொட்டியை எடுத்துட்டு இந்த சைக்கோ வெளியே போறான். வெளியே போனவன் ஒரு இருட்டான பகுதி இருக்கு, அங்க ஒரு பள்ளம் இருக்கு. அந்த பள்ளத்துல அவனோட ஃப்ரெண்டோட டெட் பாடிய கீழே தள்ளிவிட்டு மறுபடியும் மேல வரான். இப்போ உள்ள இருக்கிற பாவை காட்டுறாங்க. அவன் அந்த பொண்ணு டெட் பாடிய எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அவனோட பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு கிளம்புறதுக்கு ரெடியா நிக்கிறான். அப்போ அங்க ஒரு இரும்பல் சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா டெட் பாடி மேல உள்ள துணியை விலக்கி பார்த்தா அவதான் இரும்பி இருக்கா. லைட்டா கண்ணை திறந்து பாக்குறா. அந்த நேரம் அந்த சைக்கோ உள்ள வரான். வந்தவன் எல்லாத்தையும் ஒழுங்கா கிளீன் பண்ணியா, எந்த தப்பும் பண்ணலன்னு கேக்குறான். அதெல்லாம் இல்ல, எல்லாமே பக்காவா கிளீன் பண்ணிட்டேன்னு சொல்றான். பாவம் என்ன பண்றான், உடனே அந்த பொண்ணோட முகத்தை மூடிட்டு நான் ஏதோ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த பேக்க மாட்டிக்கிட்டு அங்கேயே சுத்தி சுத்தி பாக்குறான். பாவ வெளில போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட முகத்தை இவன் திறந்து பாக்குறான். பாத்துட்டு உண்மையாவும் செத்துதான் போயிட்டான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து வெளியே போறானுங்க. வெளியே போய் லிப்ட் கிட்ட நிக்கும் போது சைக்கோ அவன் பர்ஸ் எடுத்து பாக்குறான். அந்த பர்ஸ்ல அவனோட ஐடி கார்டை காணும். சரி நான் போய் கொண்டு வரேன்னு இவன் சொல்லும் போதே பாவம் சொல்றான், இரு நானும் வர சேர்ந்து போலான்னு. போனவனுங்க அந்த ரூம் கதவை ஓபன் பண்ணி பாக்குறானுங்க. அந்த பொண்ணு எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நிக்கிது. அதை பார்த்த உடனே பாவை போட்டு இவன், அட பாவி எனக்கே துரோகமனம் பாக்குறியா, என்னையே மாட்டி விட பாக்குறேன்னு அவனை போட்டு சம்ம அடி அடிக்கிறான். பாவ அப்படியே கீழே விழுந்துடுறான். அந்த நேரம் இந்த பொண்ணு அந்த சைக்கோ பின்னாடி நின்னு ஒரு கத்திய எடுத்து அவ கழுத்துல சதக்குன்னு குத்துவா. அவனோட பிளட் இவன் முகத்துல தெரிக்கும், அந்த அளவுக்கு கோபத்துல குத்துவா. அப்படியே சரிஞ்சு சைக்கோ கீழே விழுந்துருவான். விழுந்தவன் துடி துடிச்சு இறந்துருவான். அந்த சீன்ல அந்த பொண்ணை பாவ பாப்பான், என்னடா இவன் இப்படி பண்ணிட்டான்னு. கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கத்தியால மறுபடியும் பாவையும் சதக்கு சதக்குன்னு குத்துவா. ரெண்டு பேருமே அந்த கத்தியாலேயே குத்தி கொண்டுட்டு அந்த ரத்த கலரியோட அப்படியே உட்கார்றா. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.